வணக்கம் நண்பர்களே, இந்த வீடியோவில் பார்த்தோம் அப்படின்னா நம்ம பர்ச்சேஸ் பண்ணி கொடுத்த ஒரு ஹோம் யூபிஎஸ் வந்து ரிப்பேர் ஆகிருச்சு. ஸோ அது என்ன ப்ராப்ளம் அப்படிங்கிறத பார்ப்போம். இந்த யூபிஎஸ் பார்த்தோம் அப்படின்னா ஒரு 6 மந்த் இருக்கும், ஒரு 6 to 7 மந்த் இருக்கும்னு நினைக்கிறேன் ஃப்ரெண்ட்ஸ். எக்ஸாக்டாக தெரில, நம்ம வந்து வாங்கி ஒரு கஸ்டமருக்கு வந்து கொடுத்துருந்தோம். இதில் வந்து என்ன ப்ராப்ளம் அப்படின்னு தெரில. ஸோ யூபிஎஸ் டோட்டலாக உள்ளே வரல. நம்ம என்னென்னு பிரித்து பார்த்தோம் அப்படின்னா போர்டெல்லாம் அப்படியே புதுசாக இருக்குது, எந்த ஒரு ப்ராப்ளம் ஆன மாதிரியுமே தெரியல. ஸோ எங்கேயுமே ப்ராப்ளம் இருக்கிற மாதிரி தெரியல, எல்லாமே வந்து கரெக்டாக இருக்குது. ஆனால் நம்ம ஆன் பண்ணோம் அப்படின்னா யூபிஎஸ் ஆன் ஆகுது, ஆனால் இபி வந்து உள்ளே வர மாட்டேங்குது. இதனால் ஃப்ரெண்ட்ஸ் நம்ம வந்து ஃபியூஸ் எதுவும் போயிருக்குமா அப்படின்னு செக் பண்ணுறதுக்காக, ஸோ ஃபியூஸ் க்ளோ வந்து ஆகலை நமக்கு வந்து. அதே மாதிரி இதில் கொடுக்க எல்இடி வந்துமே எரிஞ்சிட்டு தான் இருக்குது. அந்த எல்இடி அதாவது டைரெக்டாக எரியும், யூபிஎஸ் ஆன் பண்ணாமலே இந்த பேட்டரியிலேருந்து பவர் எரியும். ஆனால் யூபிஎஸ் ஆன் பண்ணோம் அப்படின்னா பேட்டரி லோ அப்படிங்கிறத வந்து காமிக்குது. ஸோ இதில் வந்து ஒரு ரிலே கொடுத்துருந்தாங்க, மேபி இந்த ரிலே வந்து கம்ப்ளைண்ட்டாக இருக்குமா, ஏன்னா இந்த ரிலே தான் வந்து இபியை உள்ளே வந்து அலோவ் பண்ணும். ஸோ இந்த ரிலே கம்ப்ளைண்ட்டாக இருக்குமா அப்படின்னு நம்ம செக் பண்ணி பார்க்கணும் ஃப்ரெண்ட்ஸ். ஸோ இது ரெண்டில் தான் எனக்கு வந்து டவுட்டாக இருக்குது, ரிலே ஆர் ஃபியூஸு. ஸோ அந்த ஃபியூஸை வந்து நம்ம செக் பண்ணி பார்க்கலாம். அதாவது ஃபியூஸில் எதுவும் லீடு கட் ஆயிருக்கான்னு பார்க்குறதுக்காக பார்த்தோம் ஃப்ரெண்ட்ஸ், லீடெலாம் எதுவுமே கட் ஆகலை. ஸோ ஃபியூஸோட அடுத்த பக்கம் நம்ம வந்து கழட்டி ஃபியூஸ் எப்படி இருக்குன்னு பார்ப்போம் ஃப்ரெண்ட்ஸ். இதில் கொடுத்துருக்க ஃபியூஸ் பார்த்தோம் அப்படின்னா கேட்ரேஜ் ஃபியூஸ் தான் கொடுத்துருப்பாங்க. அதாவது கிளாஸுக்குள்ளே நம்ம வந்து ஒரு லீடு மாதிரி வச்சு கொடுத்துருப்பாங்க. ஃபியூஸ் வந்து ரொம்ப டைட்டாக லாக் ஆகிருக்கு ஃப்ரெண்ட்ஸ், ஸோ அதனால தான் கழட்ட முடியல. ஸோ நம்ம ஃபியூஸை வந்து கழட்டி பார்ப்போம். இந்த ஃபியூஸோட டைப்ஸ் பற்றிலாம் நம்ம ஆல்ரெடி வந்து வீடியோ போட்டிருக்கோம் ஃப்ரெண்ட்ஸ். ஸோ பார்க்காதவங்க நம்ம பார்த்து தெரிஞ்சிக்கலாம், நம்ம சேனலில் வந்து இருக்குது. ஸோ இந்த ஃபியூஸ் எடுத்து பார்த்தோம் அப்படின்னா உங்களுக்கு தெரியுதான் தெரில, ஃபியூஸ் வந்து போகலை ஃப்ரெண்ட்ஸ். ஸோ ஃபியூஸ் வந்து நல்லாயிருக்கு, எந்த ஒரு ப்ராப்ளமே இல்லை ஃபியூஸில். அப்புறம் எதுக்கு வந்து நமக்கு பவர் வரலை அப்படிங்கிறது வந்து தெரியல ஃப்ரெண்ட்ஸ். அதாவது போர்டுக்கு பவர் வரலையா, இல்லை வந்து போர்டில் அந்த ரிலே ஆன் ஆகலையா அப்படிங்கிறது டவுட்டாக இருக்குது ஃப்ரெண்ட்ஸ். ஸோ அதுக்கு முன்னாடி நம்ம இன்னொன்று முக்கியமானதை செக் பண்ணணும். அது என்ன அப்படின்னா வயரு, நமக்கு வந்து வயரில் முதல் சப்ளை வருதா அப்படிங்கிறத செக் பண்ணணும் ஃப்ரெண்ட்ஸ். நம்ம வந்து இடையில வந்து ஒரு இதை ஸ்கிப் பண்ணிட்டோம். ஸோ அது என்ன அப்படின்னா சப்ளை வந்து நம்ம கனெக்ட் பண்ணி டெஸ்டர் வச்சு பார்த்தா சப்ளை வருது. ஸோ ஆனால் அந்த ஆன் ஆக மாட்டேங்குது. இது என்ன ஒரு ப்ராப்ளமாக இருக்கலாம் அப்படின்னா மேபி வந்து அது வயரில் வரக்கூடிய ரெண்டு வயரில் ஏதாவது ஒரு வயர் வந்து கட் ஆகிருக்கலாம். ஸோ நம்ம வந்து என்ன பண்ண போகிறோம் அப்படின்னா மீட்டரை வச்சு செக் பண்ண போகிறோம், கண்டினியூட்டி இருக்கா அப்படிங்கிறத. ஏன்னா நம்ம வந்து ஒரு 100% அதாவது தெரிஞ்சு போச்சு வயர் தான் கம்ப்ளைண்ட் அப்படின்னா, அதனால் நம்ம வந்து ரிமூவ் பண்ணிடலாம். எதனால் அப்படி சொல்கிறேன் அப்படின்னா டெஸ்டர் ரெட்டு எரிக்கிறப்ப நம்ம ரெண்டு சைடுமே சப்ளை வருது, அப்படின்னா நமக்கு நியூட்ரல் வந்து கரெக்டாக போகலை ப்ராப்பராக அப்படின்னு அர்த்தம். ஸோ அதனால் வயர் தான் கம்ப்ளைண்ட் ஆகிருக்கும் அப்படின்னு சொல்லி நம்ம வயரை டிஸ்கனெக்ட் பண்ணி நம்ம வந்து கண்டினியூட்டி டெஸ்ட் பண்ணி பார்க்கலாம், அதில் வந்து எதுவும் வருதா அப்படின்னு. ஸோ ஃப்ரெண்ட்ஸ் அதே மாதிரி ரொம்ப நாளாக கேட்டிருந்தாங்க ஆடியோ வந்து ரொம்ப கிளாரிட்டியாக இல்லை, ஆடியோ வந்து சவுண்டு ரொம்ப லோவாக இருக்குது, கொஞ்சம் பூஸ்ட் பண்ணுங்கள் அப்படின்னு சொல்லியிருந்தாங்க ஃப்ரெண்ட்ஸ். நான் பூஸ்ட் பண்ணி தான் போட்டிருந்தேன், பட் ஆனால் என்கிட்ட மைக் இல்லாதனால அந்த மைக் வந்து ரொம்ப ஒர்க் ஆகிறதுனால வந்து சவுண்டு பூஸ்டப் ஆகலை. இப்போ வந்து ஆடியோ குவாலிட்டி எப்படி இருக்குன்னு சொல்லுங்கள் ஃப்ரெண்ட்ஸ். இப்போ வந்து நம்ம ஒரு புது மைக் வந்து வாங்கியிருக்கோம். ஸோ இந்த மைக் எப்படி இருக்குது அப்படின்னு சொல்லுங்கள். இந்த மைக்கில் அன்பாக்சிங் எதுவுமே பண்ணலை, ஏன்னா இது வந்து அவ்வளோ பெரிய பிராண்டட் மைக் கிடையாது, ஜஸ்ட் ஒரு 250 ருபீஸ்க்கு வாங்கினது தான். ஸோ இதோட குவாலிட்டி எப்படி இருக்குன்னு சொல்லுங்கள் ஃப்ரெண்ட்ஸ். ஃப்ரெண்ட்ஸ் அதே மாதிரி நம்ம பார்த்தோம் அப்படின்னா வயர் லீடு எப்படி செக் பண்ண போனால் ரெண்டையுமே வந்து ஜாயின் பண்ணிக்கிட்டோம். அதே மாதிரி இந்த சைடு வந்து மீட்டரோட ஒரு டெர்மினலை வச்சுட்டு நம்ம வந்து லெக்கில் இன்னொரு டெர்மினல் வச்சோம் அப்படின்னா நமக்கு பீப் சவுண்டு வந்துருச்சு அப்படின்னா கண்டினியூட்டி இருக்குதுன்னு அர்த்தம். இன்கேஸ் பீப் சவுண்டு வரலை அப்படின்னா நமக்கு வந்து சப்ளை இல்லை, அதாவது வயர் வந்து இடையில கட் ஆகிருக்குன்னு நம்ம அர்த்தம். ஸோ நமக்கு பீப் சவுண்டு வந்து வரலை, ஸோ கட் ஆகிடுச்சு. நம்ம வந்து வேறு ஒரு புது வயர் இன்ஸ்டால் பண்ணியாச்சு ப்ளன்ஸ். இதுக்கு வந்து பவர் கார்டுன்னு கேட்டாலே தருவாங்க, 2-pin ஏசி பவர் கார்டுன்னு கேட்டால் தருவாங்க. ஸோ அதை வாங்கி நம்ம அதே மாதிரி ப்ராப்பராக சால்டர் பண்ணியாச்சு ஃப்ரெண்ட்ஸ். ஸோ இப்போ உங்களுக்கு ஆன் பண்ணி காமிக்கிறேன். ஸோ ஆன் பண்ணோம் அப்படின்னா இன்வெர்ட்டர் வந்து ஆன் ஆகுது. அதே மாதிரி நம்ம சுவிட்சை போட்ட உடனேவும் இபி இன்புட் வருது. நெக்ஸ்ட் டைம் அதே மாதிரி சார்ஜிங் அப்படிங்கிற போட்டால் சார்ஜ் ஆகுது நமக்கு, விட்டு விட்டு எரிஞ்சால் சார்ஜ் ஆகுதுன்னு அர்த்தம், விடாமல் எரிஞ்சிச்சு அப்படின்னா ஃபுல் ஆகிடுச்சுன்னு அப்படின்னு அர்த்தம். ஸோ இந்த எல்இடி ஸ்டிப்புமே வந்து நமக்கு நல்லா ஆன் ஆகுது, எந்த ஒரு ப்ராப்ளமும் இல்லை. ஸோ இதில் அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ். இந்த வயர் எப்படி போயிருக்கும் அப்படின்னா மேபி கஸ்டமர் வந்து வயரை இழுத்துருப்பாங்க, அதனால் போயிருக்கலாம். ஸோ நம்ம எல்லா எக்யூப்மெண்ட்ஸுக்குமே 1 இயர் வாரண்ட்டி கொடுப்போம். ஸோ இது வாரண்ட்டியில் இருந்ததுனா நம்ம ஃப்ரீயாக வந்து நம்ம பண்ணி கொடுத்தாச்சு. ஸோ இதில் வந்து கம்ப்ளைண்ட் ஒன்றும் இல்லை, கஸ்டமர் சைடு தான் கம்ப்ளைண்ட் இருக்குது. ஸோ அவங்க வந்து இந்த யூபிஎஸ் லைட்டை வந்து அங்கங்கே எடுத்துகிட்டு போகிறாங்க, எடுத்துகிட்டு போகிறப்ப அவங்க சுற்றி வைக்கிறப்ப செய்கிறப்ப அந்த வயர் வந்து உள்ளே விட்டுருக்கு. ஸோ அதுதான் ப்ராப்ளம், வேறு எந்த ஒரு மேஜர் ப்ராப்ளமே கிடையாது. நம்ம ஈஸியாக வந்து இதை ரெக்டிஃபை பண்ணியாச்சு ஃப்ரெண்ட்ஸ்.
இந்த வீடியோ அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ். இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சி அப்படின்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், மறக்காமல் யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க ஃப்ரெண்ட்ஸ். நம்ம சேனல்லே வந்து அதிகமாக வீடியோ வந்து பார்க்குறது, அதாவது வீடியோன்னு போட்டோம் அப்படின்னா அதிக நேரம் நம்ம சேனலில் டைம் ஸ்பெண்ட் பண்ணி பார்க்குற வீடியோ ரெண்டு வீடியோ தான். ஒன்று இந்த மாதிரி ரிப்பேர் பண்ணக்கூடிய வீடியோஸ், இன்னொன்று வந்து கொஸ்டின் ஆன்சர்ஸ்க்கு, நீங்கள் கேட்குற ஆன்சருக்கு கொஸ்டினுக்கு வந்து ஆன்சர் பண்ணுற வீடியோ, ரெண்டு தான் ஃப்ரெண்ட்ஸ் வந்து ரொம்ப டைமிங் வந்து பார்த்துருக்கீங்க. அதனால தான் ஃப்ரெண்ட்ஸ் நம்ம இந்த ரெண்டு வீடியோவே ரிப்பீட்டடாக நம்ம வந்து போட்டுக்கிட்டே இருக்கோம். ஸோ நமக்கு வந்து ரெண்டு கொஸ்டின்ஸ் ஆல்ரெடி கேட்டிருந்தாங்க. இதுக்கு முன்னாடி வீடியோவில் சொல்லியிருந்தேன், பேட்டரி வந்து தீ பிடிச்சிச்சின்னா எப்படி வந்து அணைக்கிறது அப்படிங்கிறது, அதுக்கு வீடியோ போடுறேன்னு சொல்லியிருந்தேன். பட் என்ன டைம் இல்லை ஃப்ரெண்ட்ஸ், கண்டிப்பாக அதுவும் போடுறேன். அதே மாதிரி டிபி லிங்க் ரவுட்டரில் எப்படி ஒய்ஃபை கான்ஃபிகரேஷன் பண்ணுறது அப்படிங்கிறத ஒரு டீட்டெயிலாக சாஃப்ட்வேரில் வச்சு பண்ணி காமிங்க அப்படின்னு சொல்லியிருந்தாங்க. ஸோ இது ரெண்டுக்குமே நான் தனித்தனி வீடியோஸ் போடுறேன் ஃப்ரெண்ட்ஸ், கண்டிப்பாக. ஸோ அது வரைக்கும் எனக்கு சப்போர்ட் பண்ணுங்கள். தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ். ஒரு நல்ல அடுத்த ஒரு நல்ல வீடியோவில் பார்ப்போம்.